Hi friends, நம்ம வந்து வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பால் கொழுக்கட்டை தான் செய்ய போறேன். பால் கொழுக்கட்டை செய்யும்போது மாவு அரைக்கும்போது தண்ணி ஆயிருச்சுன்னு நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்ற மெத்தட்ல செய்யுங்க. ஈஸியா பால் கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ நான் வந்து குருணை தான் எடுத்துக்கேன். நீங்க புழுங்கல் அரிசில கூட செய்யலாம். ஆனா பச்சை அரிசில செய்யாதீங்க. அது வந்து பலபலன்னு இருக்கும். அரிசிய நல்லா கழுவியாச்சு. ஒரு மணி நேரம் ஊற வச்சிருவோம். நல்லா ஊறிருச்சு. இப்போ ஜார்ல போட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி வெள்ளை துணி காட்டன் துணியா எடுத்துக்கங்க. இப்போ இதில அப்படியே ஊத்திக்கங்க. இப்போ இந்த துணியை வந்து அப்படியே மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி அப்படியே மறுபடியும் ஆப்போசிட்டா அந்த மாதிரி துணியை செய்யுங்க. இப்போ மாவை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மாவை எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி தண்ணியா இருந்துச்சு, இப்போ காட்டன் துணியில வைக்கும் எப்படி ஆயிருச்சுன்னு பாருங்க. அந்த தண்ணி ஃபுல்லா உறிஞ்சிருச்சு அந்த காட்டன் துணி. இப்போ இதுல கொஞ்சம் salt சேர்த்து பிசைஞ்சு போனோம்ல. இந்த மாதிரியே உருட்டிக்கலாம், இல்லைனா ரவுண்டாகவும் உருட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டிட்டு அடுத்து காட்டுறேன். மாவு எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கேன். வெள்ளத்தையும் நுணுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காயை நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கணும். கொதிக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. லைட்டாக இந்த மாதிரி கிண்டிக்கணும். ரொம்ப கரண்டி போட்டு கிண்டினீங்கன்னா கரைஞ்சிடும். நல்லா வேகட்டும். வேகவும் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டேன். இது நல்லா கரையட்டும். இந்த வெல்லத்தில் வந்து மண் இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேறு பாத்திரத்தில் வெள்ளத்தையும் தண்ணியை ஊற்றி ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் பூவும் ஏலக்காயும் போட்டுக்கலாம். இப்போ பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அம்மா செஞ்ச கொழுக்கட்டையை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.